ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு கோவக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சுடு தண்ணியில் வந்து நான் வந்து பூண்டு இஞ்சியும் போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து வரமிளகா, சோம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டு மிளகு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா தண்ணியில் கொதிச்சு அதோட எசன்ஸ் இறங்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறமேட்டு தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ அடுத்த டைம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ மெல்ட் ஆன வாட்டி நம்ம ஒரு சின்ன பிரியாணி இலை அதில் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு நாம் என்ன போட போகிறோன்னா, பிரியாணி இலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறது ஒரு இன்னொன்று எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் லவங்கம் ஒன்று இது போட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெய்யிலேயே பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா தேங்காய் மேலேயும் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்டீமர் வச்சுருக்கனால அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டீம்லேயே வந்து அது பேக் ஆகும். அப்புறமேட்டு புதினா இலை. புதினா இலை வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். நான் வந்து எனக்கு புதினா இலை போட்டால் பிடிக்கும், அதனால் நான் புதினா இலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது நீ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகும் நாம் வந்து ஆல்ரெடி சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு பவுல் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகணும். கூட வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பச்சை வாசம் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து நல்லா அந்த கீழே டோஸ் பண்ண மாட்டி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நாம் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள், அப்புறமேட்டு நாம் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, அப்புறமேட்டு கரம் மசாலா, கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம். நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண மாட்டி நாம் வந்து ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கணும். நல்லா அது வேகிற வரைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, புதினா இலை நம்ம முன்னாடியே வேக வச்சோம்ல, அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். அதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து செமிலேட் பண்ண கோவக்காய் இருக்குல்ல, அந்த கோவக்காய் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச கிரேவி வந்து இதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்னன்னா, நாம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ணணும் கிரேவி, அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தும் போது என்னன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா ஒரு சிக்கன் எப்படி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும் அது. இப்போ நம்ம நல்லா அதை கிளறலாம். கிளறும் போது என்ன ஆகும்னா, நான் வந்து இந்த கோவக்காவை முன்னாடியே 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான்